ஜெம் பக்தி ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். நீங்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ எம்பெருமான் முருகப்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு அருமையான விஷயம் எம்பெருமான் முருகனை பற்றியது. கந்தர் சஷ்டி கவசம், இதனை நாம் எல்லோரும் அனுதினமும் கேட்கின்றோம், பாடுகின்றோம். இதனுடைய சுவையான வரலாற்றை பற்றி இன்றைய தினம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். நம்முடைய வழிபாட்டிலே இறைவனை நினைத்து பக்தி நயத்தோடு பாடுதல் என்பது ஒரு வகை. நால்வர் சிவபெருமானை பாடியே பெருமை பெற்றனர். தேவாரம், திருவாசகம் போன்றவை நம்முடைய பொக்கிஷங்களாக திகழ்கின்றன. அதேபோல் திவ்ய பிரபந்தங்கள் நம்முடைய பொக்கிஷங்களாக திகழ்கின்றன. அந்த வகையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அங்கமாக இருக்கின்றது. இந்த கந்த சஷ்டி கவசத்தை பாடினாலும் கேட்டாலும் நமக்கு மிகப்பெரிய புண்ணியம் சேர்கின்றது. இப்பாடலை இயற்றியவர் பாலதேவராய சுவாமிகள் அவர்கள். இப்பாடல் உருவான சூழ்நிலை என்பது மிகவும் உணர்ச்சிகரமானது. ஒருமுறை பாலதேவராய சுவாமிகள் அவர்களுக்கு தீராத வயிற்று வலியால் அவதி ஏற்பட்டது. எத்தனையோ சிகிச்சைகள் செய்தும் அவருடைய வயிற்று வலி குணமாகவில்லை. மிகுந்த மன துயரத்தை அடைந்த சுவாமிகள் அவர்கள் கடலிலே விழுந்து தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்தோடு ஒரு முடிவோடு திருச்செந்தூர் வந்தார். அவர் அங்கு வந்த நேரம் கந்த சஷ்டி விழா ஆரம்பித்து இருந்தது. அவர் ஏற்கனவே தீவிரமான முருக பக்தர். ஆகவே திருவிழா காட்சிகளை பார்த்து சற்று மனம் மாறினார். தற்கொலை எண்ணத்தை தள்ளி வைத்தார். திருவிழா நேரத்திலே கடலிலே விழுந்து நம்முடைய உயிரை மாய்த்து கொண்டால் கடல் அசுத்தப்படும், அந்த நேரத்திலே வருகின்ற பக்தர்களின் வழிபாட்டுக்கு இடையூறாக இருக்குமே என்று கருதி வயிற்று வலியை மிகுந்த சிரமத்துடன் பொறுத்து கொண்டு முருகநாமத்தை உச்சரித்தவாறு இருந்தார். லட்சக்கணக்கான பக்தர்களில் ஒருவராக அவரும் விரதம் இருக்க தொடங்கினார். முதல் நாள் செந்தூர் கடலிலே நீராடி கோயில் மண்டபத்திலே கண்களை மூடி தியானித்து அமர்ந்தார். முருகப்பெருமான் அந்த கருணை கடலான ஈசனின் புதல்வன் அல்லவா? அவன் பாலதேவராய சுவாமிகளுக்கு கருணையோடு அருள் செய்ய முன்வந்து அவர் தியானத்திலே அமர்ந்திருந்த பாலதேவராய சுவாமிகளுக்கு காட்சி தந்தார். தனக்கான கவசத்தை பாடும்படி அருளி அதற்கான நல்ல ஞானத்தை அருளினார். முருகன் அருள் சுரந்தது பாலதேவராயருக்கு பக்தி வெள்ளமானது. சஷ்டியை நோக்க சரவண பவனார் என்ற திருச்செந்தூர் திருத்தலத்துக்கான கவசத்தை பாடி எழுதி முடித்தார். அதற்கு அடுத்த 5 நாட்களுக்கு முருகப்பெருமானின் மற்ற 5 வடைவீடுகளான திருப்பரங்குன்றம், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை போன்ற திருத்தலங்களுக்கான சஷ்டி கவசத்தை எழுதினார். ஆம் மக்களே, 6 வடைவீடுகளுக்கும் சஷ்டி கவசம் உண்டு. 6 படை முருகனுக்கும் தனித்தனியாக கவசங்கள் உள்ளது. ஆகவே அவற்றை அனுதினம் நாம் பாராயணம் செய்தால் அது நமக்கு மிகுந்த ஒரு ஞானத்தையும் அறிவையும் நமக்கு நம்முடைய லௌகீக வாழ்க்கைக்கு உண்டான அந்த வாழ்க்கையை நடத்துகின்ற திறனையும் நமக்கு அளிக்கும். இப்படி 6 சஷ்டி கவசங்களையும் முருகப்பெருமானிடம் சமர்ப்பிக்க எண்ணிய நொடி அவரை வாட்டி வதைத்த வயிற்று வலியானது பறந்தோடியது. இந்த கவசத்தை ஏற்றுவதற்காகவே முருகன் தன்னை இப்படி சோதித்திருக்கின்றான் என புரிந்து கொண்டு கண்ணீர் மல்க முருகனை தொழுதார். சஷ்டி கவசத்தில் மனதை பறிகொடுக்காதவர்கள் யாரேனும் உண்டா? இப்படி பாடப்பட்ட சஷ்டி கவசத்தை அனுதினமும் பாராயணம் செய்பவர்கள் நோய்கள் அண்டாது, மனம் தெளிவாக இருக்கும், செய்யும் செயல்களிலே கம்பீரம் இருக்கும், அதே போல் பகைவர்களை வெல்லும் ஆற்றல் கிடைக்கும். மொத்தமாக சஷ்டி கவசம் பாராயணம் செய்ய சகல சம்பத்துகளும் சேரும் என்பது உறுதி. ஆகவே இப்படிப்பட்ட அற்புதமான சஷ்டி கவசத்தை அனுதினமும் பாராயணம் செய்து கேட்டு மகிழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்வோம். முருகப்பெருமான் கருணை கடல், கந்தா போற்றி என்று கூறினால் உடனே இந்தா என்று தருவார். இப்படி கூறுவார் வாரியார் சுவாமிகள் அவர்கள். ஆகவே நமக்கு எல்லாவற்றையும் இந்தா என்று தருகின்ற அந்த கந்தனை அனுதினமும் பாடி பரவசம் அடைந்து முருகனை தொழுவோம். வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.